ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சுவையான பல்லாப்பழம் பாயசம் எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 10 பல்லாப்பழம், 3 திராட்சை, வால்நட் அண்ட் டேட்ஸு. தேவைக்கேற்ற நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வறுத்து வச்ச சேமியா, பால் பவுடர் அண்ட் சுகர். இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கலாம். பவுல் சூடு ஏறின உடனே நம்ம தேவைக்கேற்ற நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் காயட்டும். நெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச அந்த முந்திரி, திராட்சை, வால்நட் இந்த மூணுத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, அடி பிடிச்சிட போது இல்லைன்னா தீஞ்சிடும். நெய் நிறைய காஞ்சிச்சுன்னா மூணுமே தீஞ்சிடும். ஸோ தீயாத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்ச சேமியாவும் இதில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி ஃப்ரை ஆனதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பல்லாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைபர் கண்டென்ட், டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தைராய்டு இருக்கவங்கெல்லாம் இது வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் ஃபுல்லாகவே. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா நிறைய பால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பல்லாப்பழம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஹைஸ்க்கும் ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ஹை பவர், சைட் பவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் பல்லாப்பழம் சாப்பிட்றதுனால. இப்போ வந்து எடுத்து வச்ச பல்லாப்பழமும் டேட்ஸை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேண்டான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பால் கொதி வரும்போது நம்ம இந்த மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாரில் கொஞ்சம் அப்படியே இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நம்ம கலக்கி ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு பாலே வேணும்னாலும் பாலை ஊற்றிக்கூடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. சேமியா வந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம அதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வரும்போது ஸ்லைஸாக நம்ம பல்லாப்பழத்தை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிடலாம். நம்ம சாப்பிடும்போது ஒரு ஒரு வாய்க்கும் அந்த பல்லாப்பழம் கிடச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஏலக்காய் போடல, பல்லாப்பழம் ஃப்ளேவரே சூப்பராக ஸ்மெல் கொடுத்துட்ருக்கு. தனிஷ்கா இப்போ தான் ஜஸ்ட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு டேஸ்டிங் கொடுத்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தனிஷ்கா எப்படி இருக்குது? ஓ சூப்பராக இருக்கா. பல்லாப்பழோட பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் படித்து பாருங்கள். இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.